வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பைபர் போட்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பைபர் போட்டுள்ள வலையவும் மூணு பொட்டின வலை, மூணு பொட்டோம்னா 30 வலை, ஒரு பொட்டினத்துக்கு ஒரு 10 வலை, 10 வலையை வச்சுருப்போம். மூணு பொட்டின வலை, அதுபோக ஒரு மிஷின், எமக்கா மிஷின், பைபர் போட்டில் இருக்கிற மிஷின், கடலை கொண்டு போகிற மிஷின், இந்த ரெண்டையுமே களவு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. களவுனா காணாமல் போகல, யாரோ களவாண்டு போயிருக்காங்க, அது எதனாலன்னு தெரியல. இதில் தான் மூணு வலையும் மூணு பொட்டின வலையும் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்களா, இதில் தான் வந்து அந்த மிஷின் இருந்துச்சு. இந்த மிஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லாக்கு டைட் உண்டு, அந்த கொடுத்துட்டு பார்த்தீங்களா மரை, அந்த மரம் ரெண்டு சைடையும் தெரியுது பாருங்கள், அந்த மரையில் டைட் உண்டு, அதை கலட்டி அழகாக ஏற்றிட்டு போயிருக்காங்க. அது போக இந்த வலையவும் தூக்கிட்டு போயிருக்காங்க. அது வந்து ஒரு போட்டு நடந்தது. இந்த போட்டு எப்படி கிடக்கும்னா, கடலில் நண்பா, இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல வந்து பைப்புகளே இல்லை, அவ்வளோ பைப்பு கடலுக்கு போய்ட்டு அந்த திடீர் பாருங்க பைப்பு, அந்த லாங்கில் கடந்த பைப்பு, அந்த லாங்கில் வந்து ஊடையில் கடந்த பைப்பு, ஒரு 10-12 பைப்பு கிடக்கும் வச்சுங்களேன், ரெண்டு பைப்பு கிடக்காது, ரெண்டு பைப்பு இப்படி ஊடையில் நிறைய பைப்பரில் கடந்த பைப்பு. அது எப்படின்னு தெரியல, இந்த பைப்புள்ள வலையையும் மிஷினையும் மட்டும் தூக்கிட்டு போயிருக்காங்க. அது என்ன ஒரு ஆச்சரியம் எனக்கே தெரியல. ஏன்னு இந்த வைப்பரில் உள்ள வலைய மிஷினை மட்டும் தூக்கிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் வந்து ஏதோ ஒரு குறிக்கோள்லையா, என்ன பிரச்சனையோ என்னன்னு தெரியல, அவங்களுடைய வலையும் மிஷினையும் தூக்கிட்டு போயிருக்காங்க. இது வந்து ரொம்ப வருத்தக்கூடிய செய்தி. இப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு போட் இறக்கி, வலை இறக்கி, மிஷின் இறக்கி அவங்க கடலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. இது இப்போ வேறு அவங்க ரொம்ப கடன் வாங்கி தான் இப்படி ஃபைபர் போட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய வாழ்க்கையே பாதிக்கப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபைபர் வந்து 50-100,000 ரூபாய்க்கு எடுக்கணும்னா, ஒரு மிஷின் எடுக்கணும் 100,000 ரூபாய்க்கு, பல 100,000 ரூபா 50,000 இறக்கணும். இறக்கி அவங்க கஷ்டப்பட்டு வந்து தொழில் வந்துச்சோ தொழில் வரலையோ, ஆனால் அவங்க தொழில் பார்க்கணும்னு ஆர்வத்தில் பார்க்காங்க. ஆனால் இப்படி நடக்க சில வந்து எப்படி இருக்கும் நண்பா, ஏன்னா எல்லா ஃபைபரும் கடலில் தான் கிடக்கு. இந்த ஒரு ஃபைபரில் மட்டும் களவு போய் அவங்களுடைய வலையும் பேருக்கு மிஷினும் பேருக்கு, அப்போ அவங்களுக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. ஏன்னா அவங்க இங்கன்னா இது வந்து ஒரு மோட்டிவில் எடுத்த மாதிரி எடுத்திருக்காங்க எடுத்தவங்க, அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு ரொம்ப கஷ்டமாக நான் எனக்கு தோணுது. அதனால தான் நான் நினச்சேன், எனக்கு இதை எப்படியாவது வெளிப்படுத்தணும் மக்களுக்கு அப்படின்னு ரொம்ப ஒரு ஆதங்கம், மன சொல்லப்போன மன உளைச்சல் வேறு. இது வந்து என்னுடைய நண்பர் போட்டு தான், நான் என்னோடய நண்பர்னு ரொம்ப நெருங்கின நண்பர் தான், அவங்க இப்படி நடந்தவுன்னு எனக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. செய்தியை கேள்விப்படணும்னு காலையில் எந்த சொன்னேன் முதல் முதல் இந்த செய்தி தான் கேள்விப்படுறேன். அப்படியே வந்து எனக்கு மனசை தாங்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழில் பார்க்கக்கூடிய ஏத்தனத்தை எப்படி எந்த ஒரு மீனவனும் இப்படி செய்ய மாட்டான், ஆனால் இப்படி செய்கிறவன் தயவு செஞ்சு அவன் மீனவனாகவே இருக்க மாட்டான். அவன் ஒரு மீனவன் சொல்கிறதுக்கு தகுதி இழக்கான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தனுடைய மீனவனாக இருக்கிறவன் என்றைக்குமே கடல் தொழிலில் போட்டி இருக்கும், ஏன் தான் இருக்கும். ஏன்னா கேட்டிங்கன்னா, போட்டி இவன் தொழில் பார்க்கணும், அவனுக்கு ஏன்டு தான் தொழில் பார்க்கணும்னு ஆசைப்படுவான். ஆனால் இப்படி ஒருத்தனுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது. அவனுடைய மிஷினையும் தூக்கிட்டு போயிட்டான், 100,000 ரூபா மிஷினையும் 100,000 ரூபா வளையும் தூக்கிட்டு போயிட்டாங்க நண்பா. இதுக்கு என்னதான் முடியும்னு தெரியல. அதனால் நான் இப்படி ஒரு வீடியோ எடுத்தேன், மக்களுக்கு வெளிப்படுத்தணும்னு நினச்சேன். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லா மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பா, மறந்துடாங்க. இப்படி ஒரு சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது நண்பா. அதே மாதிரி அந்த குடும்பம் இனி எப்படி அவங்க வாழ்க்கையை ஓட்ட போகிறாங்கன்னு தெரியல நண்பா. அடுத்த வீடியோவில் சந்திப்பேன் நண்பா, ரொம்ப வருத்தத்துடன் வணக்கம்.